சரிகமா கார்வா மினி தமிழ் சார், நான் கற்பனை பண்ணி எதையும் சொல்லல சார். அன்னைக்கு நடந்தது அத்தனையுமே உண்மை. சேதுபதி தான் அந்த பசங்க கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த கேஸ திசை திருப்பி ஆக்சிடென்ட் கேஸா மாத்தி க்ளோஸ் பண்ணிருக்காரு. இங்க அவரோட மனசாட்சியை தொட்டு அந்த பொண்ணுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்ல சொல்லுங்க. மனசாட்சி என்ன சார்? நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சித்தார்த்துக்கு என்ன ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காது சார். அதனால தேவையில்லாம என் பேருக்கு கலங்க வர மாதிரி பழி போறாரு சார். என்ன சித்தார்த்? சார், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல சார். அது இருக்கிறதுனால தானே சித்தார்த் நானே நேரடியா வந்து விசாரிக்கிறேன் சார். அந்த பொண்ணு அந்த பசங்க கெடுத்து பொண்ணு இடத்துக்கு போகலாம் சார். அப்போதான் உங்களுக்கு உண்மை தெரியும். ஓகே, போலாம். சேதுபதி, நீயும் என் கூட வாயா. சித்தார்த் ஏதோ உளறாருன்னு ஏன் மேலே சந்தேகப்படுறீங்களே சார்? சேதுபதி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி சித்தார்த்த பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். தப்பே பண்ணாத போலீஸ் ஆபீசர்ல சித்தார்த்தும் ஒருத்தர். ஆனா எப்ப பாரு ஏதாவது ஒரு தப்பு பண்ணி சஸ்பெண்ட் பனிஷ்மெண்ட்னு வாங்குற ஆளு நீ. ஒருவேளை சித்தார்த் சொல்றது உண்மையா இருந்தா இந்த தடவை உனக்கு சஸ்பெண்ட் எல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா டிஸ்மிஸ் தான். புறப்படு. எஸ் சார். சார் வாங்க. காசு காசப்பட்டு கடைசியில அம்புல மாட்டிக்கிட்டு போல இருக்க. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். என்ன அங்கேயே நினைக்கிற? இதோ வந்துட்டு சார். கொலை நடக்கிற நேரத்துல நீ வேற எங்கயாவது இருந்து அலிபி கிரியேட் பண்ணுன்னு சொன்னா எங்க போறது? சபரி, அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? அண்ணே அண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னப்பா? இப்போ நான் பாத்திருக்க வீடு சின்னதா இருக்குன்னு உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்காமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா பெரிய வீடை பாத்துக்கலாம். ஏன்பா, நாம என்ன பிறக்கும் போதே கோடீஸ்வரனாவா பிறந்தோம். நீ காலேஜுக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் பத்துக்கு பத்து ஒரு சின்ன வீட்டுல தானப்பா இருந்தோம். என்ன, இடையில நீ லேக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவ புண்ணியத்துல கொஞ்ச நாள் பெரிய பங்களால தங்கி இருந்தோம். எனக்கு வீடு சின்னதா இருக்குங்கிற கவலை எல்லாம் இல்லப்பா. வீட்ல இருக்க வேண்டிய ஆள் இல்லையேங்கிற கவலை தான். வீட்ல இருக்க வேண்டிய ஆளா? என்னமா சொல்ற? என்னப்பா, எதுவும் தெரியாத மாதிரியே கேக்குற? இல்ல, எனக்கு நிஜமாவே புரியல. நான் பேச வந்தது நம்ம லேக்காவ பத்தி தான்ப்பா. நான் சொன்னா கோச்சிக்க மாட்டியே சபரி? இப்பதான்ப்பா லேக்காவுக்கு ஆறுதல் வேணும். இத பாரு, கொஞ்ச நேரம் நான் சொல்றத ஆத்திரப்படாம கேளு, அப்புறம் ஓ இஷ்டம். லேக்கா கிட்ட இப்ப சொத்து இல்ல, அவங்க அம்மா வேற ஜெயில இருக்காங்க. இப்பதான்ப்பா அவளுக்கு நம்ம ஆறுதல் வேணும். என்ன இருந்தாலும் அவ நீ தாலி கட்டின பொண்டாட்டி, எனக்கு மருமக. சொந்தங்கிறது எப்ப தேவைப்படும் தெரியுமா? நமக்கு கஷ்டம் வரும்போதுதான்.
இப்ப லேகாவுக்கு சொத்தும் இல்ல சொகமும் இல்ல இந்த நேரத்துல தான்ப்பா நாம அவளுக்கு உதவியா ஆறுதலா இருக்கணும் அம்மா நீங்க திருந்தவே மாட்டீங்களா அவ பண திமிர்ல உங்களையே எத்தனை தடவை எடுத்துஞ்சு பேசிருக்கா அதெல்லாம் மறந்துட்டீங்களா சபரி மறக்கறதும் மன்னிக்கறதும் மனித சுபாவம் காலம் பூரா எப்பவோ நடந்தத நினைச்சி நினைச்சி விரோதத்தை வளத்துக்க சொல்றியா லேகாவுக்கு பணத்து மேல அபார மோகம் பணக்காரங்கிற திமிர்ல சில விஷயங்கள்ல எல்லாம் மீறி நடந்துட்டா ஆனா எப்பவுமே அவ உன்னை விட்டு கொடுத்தது இல்லையேப்பா மாமியார் நம்ம பக்கம் இருக்காங்க ஓ மேல உயிரா தான இருந்தா அவ கஷ்டப்படுற இந்த நேரத்துல தான் தாலி கட்டின புருஷனா நீ பக்க பலமா இருக்கணும் இங்க பாருங்கமா நீங்க உங்கள மாதிரியே எல்லாரையும் நினைக்கிறீங்க அதனால வர கோளாறு தான் இதெல்லாம் அவளா திருந்திர ஜென்மமே கிடையாதுமா அவள போய் அவளோட திமிரு அவளோட அகங்காரம் இதெல்லாம் அவ அவ பிறக்கும்போது அவ கூடவே பிறந்தது அவளா அவள திருந்த மாட்டமா அவளை திருத்த வேண்டிய அவசியமும் நமக்கு இல்ல அது இல்ல சபரி மா தயவு செஞ்சு லேக்க பேச்சனுமே எடுக்காதீங்க அது முடிஞ்சு போன கதை எப்ப அவ அம்மா கூட சேர்ந்து இல்ல சந்திர அம்மா வசந்தரா கூட சேர்ந்துகிட்டு சந்திராவையே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா சபரி முழுசா தெரியாம எதையும் பேசக்கூடாது வசந்தரா சந்திராவை சுட்டப்ப அவங்களுக்கு அவங்க பொண்ணுங்கிற விஷயமே தெரியாது அதனால தெரியாம லேக்க மேல வீணா பழிய போடாத மா உனக்கு சொன்ன புரியாதாமா சபரி லேக்க திமிர் பிடிச்சவ அகங்காரி கோவக்காரின்னு எல்லாம் சொல்லு நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவளுக்கு ஓ மேல இருக்கிற பிரியத்துல என்னைக்காவது உனக்கு குறை வச்சிருக்காளா இப்ப என்னதமா சொல்ல வரீங்க லேகாவ கூட்டிட்டு வந்து அவளோட குடும்பம் நடத்துப்பா என்னோட ஆசை அது மட்டும்தான்ப்பா மா தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன் அவளா திருந்திர ஜென்மமே கிடையாதுமா அவ கூட என்னால இனிமே வாழ முடியாது அது இல்ல சபரினா மா தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க நீங்க நீங்க வீட்டுக்கு போங்க எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு இந்தாங்க பாத்த பத்திரம் அவ ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் இப்படியே மூஞ்ச திருப்பிட்டு இருந்தா ரெண்டு பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது கடவுளே நீதான் ரெண்டு பேர் மனசையும் மாத்தணும் பெருசா கோவம் இருந்தாலும் மாமியாருக்கு நம்ம மேல சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கு இத வெச்சே இன்னைக்கு மாமியார் வீட்ல டேரா போட்டு வேண்டிதான் பாட்டுக்கு போலாமா எஸ் சார் போலாம் சார் பாட்டு வாங்க போலாம் இங்கே தான் மீசன் போலாமா சார் இந்த இடத்துல தான் அந்த பசங்க என் தலையில அடிக்கும் போது என் துப்பாக்கியால ஷூட் பண்ணேன்